ரோமர் 11:5 அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கிரியையின் அடிப்படையில் நம்மை கணிக்கவும் மற்றவர்களை கணிக்கவும் கொண்டிருக்கிற சிந்தை நம்மில் உண்டு. கிருபையின் அடிப்படையில் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையின் சிந்தை இருக்குமானால் நாம் நம்முடைய கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டவே மாட்டோம். கிரியை எங்கு உயர்த்தப்படுகிறதோ, கிரியையினுடைய மேன்மை பாராட்டல் எங்கு இருக்கிறதோ, அங்கு கிருபை இல்லை. கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. இது இரண்டுமே வித்தியாசமானது. ஆனால் ஒன்று, எங்கு கிருபை இருக்கிறதோ அங்கு கிரியை இருக்கும், கிருபைக்கு பின் கிரியை இருக்கும். ஆனால் கிரியை எங்கு முன் வருகிறதோ, கிரியையின் அடிப்படையிலான சிந்தையும் எண்ணமும் தன்னை குறித்த கணிப்பும் எங்கு வருகிறதோ, அங்கு கிருபை அடிபட்டு போய்விடுகிறது. ஆனால் ஒரு மெய்க்கிறிஸ்தவன் எப்பொழுதும் அவன் எவ்வளவாக உழைத்தாலும் அவன் கிருபையின் அடிப்படையிலேயே வாழுகிறவனாக சிந்திக்கிறவனாக காணப்படுகிறான். பவுல் சொல்கிறார், இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, என்னோடே கூட இருந்த கிருபையே அப்படி செய்தது. அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமான கிரியைகள், அதிகமான விதங்களில் தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய காரியங்கள், ஆனால் நான் அல்ல, இவைகள் அனைத்தும் கிருபையினால் எனக்கு தேவன் கொடுத்த காரியம். உண்மைதான், தேவன் நம்மிடத்தில் அந்த கிருபைக்குரிய காரியத்தை செய்யாதிருந்தால் எப்படி நாம் செய்ய முடியும்? ஆங்கிலத்தில் பிலிப்பியர், ஹி வொர்க்கத் இன் யூ டு வில் அண்ட் டு டூ ஹிஸ் குட் பிளஷர், அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றும்படியான அந்த விருப்பத்தையும் செய்யும் அவர்தான் நம்மில் உண்டாக்குகிறார். அதுவும் கூட கிருபை தான். எவ்வளவாக நாம் ஆண்டவருக்கென்று செய்தாலும் அதுவும் கிருபை தான். நம்முடையது ஒரு இம்மியும் கூட கிடையாது. ஆகவே எந்த இடத்திலும் நாம் கிரியையை மேன்மை பாராட்ட கூடவே கூடாது. கிருபை, இது கிருபை, ஆண்டவருக்காக நான் எவ்வளோ உழைத்தாலும் ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை கொடுத்தீரே, இந்த அளவுக்கு உழைக்கும்படியாக எனக்கு அந்த கிருபையை நீர் கொடுத்தீரே, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம், அதற்காக மக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், அப்படி என்று சொல்லுகிற ஒரு காரியமாகத்தான் அது இருக்க வேண்டுமே ஒழிய, ஆண்டவருக்காக நான் இதை செய்துவிட்டேன், அதை செய்துவிட்டேன், இவ்வளவாக வாழ்ந்தேன், அவ்வளவாக வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற எந்த ஒரு காரியம் கிரியை முன் வருமானால் கிருபை அடிபட்டு போய்விடுகிறது. கிருபை முன் வருமானால் கிரியை மிக உயர்மான உன்னதமானதாக இருக்கும். உன்னதமான அளவில் ஆண்டவருக்கு வாழ்கிற கிரியை அங்கு காணப்படும். நன்றி.